ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கடும் சோதனையிலிருந்து காக்கும் தூமாவதி ஜெயந்தி. அதனால தூமாவதி ஜெயந்தினா என்ன, மேலும் அவசியம் ஒவ்வொருவரும் இன்று சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம், இன்று கேட்க வேண்டிய புராண கதை மற்றும் அதன் பலன்கள் பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இந்த தூமாவதி தேவியை வழிபடுவதன் மூலம் அவளுடைய பக்தர்கள் மிகப்பெரிய தடைகளை எதிர்த்து போராடும் சக்தியை பெறுகிறார்கள் மற்றும் அனைத்து துக்கங்களும் துன்பங்களும் அழிக்கப்படுகின்றன. இந்த நன்னாளில் தசமஹா வித்யா மந்திரம் சொல்ல நவக்கிரக தோஷங்கள் நீங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜேஷ்ட மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் 8வது நாளில் இந்த தூமாவதி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மே 27-28 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தசமஹா வித்யா என்று அழைக்கப்படும் 10 மகாவித்யாக்கள் வழிபடப்படுகிறார்கள். அவர்களில் அன்னை தூமாவதி 7வது மகாவித்யாவாக போற்றப்படுகிறாள். இது நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஷியாம ரகசிய மந்திரங்களில் உள்ளபடி பராசக்தியானவள் பத்ரகாளி, தாரா, மகா ஷோடசி என்னும் திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, மாதங்கி, கமலா என்னும் மகாலட்சுமி, பகலாமுகி என்னும் 10 விதமான வடிவங்கள்ல காட்சி தரா. இந்த பராசக்தியின் 10 வித வடிவமானது திருமாலின் 10 அவதாரங்களுக்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பராசக்தியின் 10 வடிவமானது மனிதர்களின் ஜன்ம லக்னம் மற்றும் சூரியன் முதலான நவகிரகங்களின் தோஷங்களை போக்குபவர்களாக போற்றப்படுகிறார்கள். அவ்வாறு போற்றப்படும் அம்பாளுக்கு உகந்த இந்த ஜெயந்தி நாளில் தசமஹா வித்யா மந்திரத்தை 10 முறை சொல்ல நவகிரக தோஷங்கள் விலகி சகல நன்மைகளும் பெறுவார்கள் அப்படின்னு ஷியாமா ரகசியம்ன்ற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினத்துல தேவி பாகவதம் படிச்சா ரொம்பவே விசேஷம் என்றவர்கள் இன்றைக்கு அம்பாளோட கோவிலுக்கு போய் இந்த தசமஹா வித்யா மந்திரத்தை 10 முறை பாராயணம் செய்து 10 முறை வலம் வந்து 10 நெய் விளக்குகள் வைத்து வெற்றிலை பாக்கு பழம் நெய்வேத்தியம் செய்தால் நவகிரக தோஷம் விலகி சகல நன்மைகளும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம இப்போ தசமஹா வித்யா நாம மந்திரம் பார்க்கலாம். 10 முறை சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கு, அதனால உங்களுக்காக 10 முறை சாண்ட் பண்றேன். காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதாஹ. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதா. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதா. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதா. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதா. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதா. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதா. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாதங்கி, கமலாத்மிகா, ஏதாதஷ மகா வித்யா, சித்த வித்யா பிரகீர்த்திதா. காளி, தாரா, மகா வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா, பகலா, சித்த வித்யா ச, மாத
तंगी कमलात्मिका एतादश महाविद्या सिद्ध विद्या प्रकीर्तिता काली तारा महाविद्या षोडशी भुवनेश्वरी भैरवी चिन्नमस्ता च विद्या धूमावती तथा बगला सिद्ध विद्या च मातंगी कमलात्मिका एतादश महाविद्या सिद्ध विद्या प्रकीर्तिता இந்த ஸ்லோகத்தை இப்படியும் சொல்லலாம். காளி தாரா மகாவித்யா ஷோடசி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா ச வித்யா தூமாவதி ததா மாதங்கி சித்த வித்யா ச கமலா பகலாமுகி ஏதாதச மகாவித்யா சர்வதந்திரேஷு கோபிதாஹ. இப்படியும் சொல்லலாம். பராசக்தியோட தூமாவதி வடிவமானது திருமாலோட அவதாரங்கள்ல ஒன்றான மத்ஸ்யாவதாரத்துக்கு இணையாகவும் நவகிரகங்கள்ல கேதுவின் தோஷங்களை போக்குவதாகவும் சொல்லப்படுறது. அதனால நாம இந்த நன்னாள்ல மத்ஸ்ய காயத்ரியும் கேது காயத்ரியும் ஒரு முறை சொல்லிவிடலாம். மத்ஸ்ய காயத்ரி: ஓம் தத் புருஷாய வித்மஹி மகாமீனாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மஹி மகாமீனாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். கேது காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். இப்போ நாம தூமாவதி தேவி பத்தியும் தூமாவதி தேவியோட புராண கதையும் பார்க்கலாம். இயற்கையிலும் தோற்றத்திலும் தூமாவதி தேவி அலக்ஷ்மி, ஜேஷ்டா தேவி மற்றும் நிருத்தி தேவியுடன் ஒப்பிடப்படுகிறாள். இந்த மூன்று தேவிகளும் எதிர்மறையான குணங்களின் உருவகமாக உள்ளனர். ஆனால் அதே நேரத்தில் வருடத்தின் சில சிறப்பு நேரங்களில் மட்டும் வணங்கப்படுகிறார்கள். புராணத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் அன்னை பார்வதி மிகுந்த பசியுடன் இருக்கிறாள். அப்போ சிவபெருமானை உணவு ஏற்பாடு செய்ய சொல்ல நீண்ட நேரம் கழித்தும் உணவு வரவில்லை. அதனால் பார்வதி தேவி சிவனை விழுங்கி விடுகிறாள். அப்போ பார்வதி தேவியின் உடலிலிருந்து புகை வெளியேற தொடங்கியது. சிவபெருமான் அவள் வயிற்றிலிருந்து வெளியே வந்து, உன் கணவனை நீ விழுங்கி விட்டாய், அதனால் இனி நீ விதவை வடிவில் தான் இருப்பாய் என்றும் தூமாவதி என்றும் அழைக்கப்படுவாய் என்று சொல்லிவிடுகிறார். தூமாவதி மற்ற மகாவித்யாக்களை போலல்லாமல் விதவையான அவள் நகைகள் எதுவும் அணியாமல் வெள்ளை சேலை உடுத்தி விரிந்த கூந்தலோடு தேரில் ஏறி வரும் கோலத்தில் காட்சி தருகிறாள். இவ்வாறு பார்க்க அவள் இன்னும் உக்ரகமாக காட்சி அளிக்கிறாள். தாயின் வடிவம் உக்ரகமாக இருந்தாலும் அவளை பார்ப்பது விரும்பிய பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மற்றவர்களுக்கு அறிவை வழங்குவதற்காக வெல்லும் கூடையுடன் நடுங்கும் இரண்டு கைகளை உடையவளாக காட்சி தருகிறாள். அவளது வாகனம் காகம். அன்னை தூமாவதி பாவிகளை அழிக்க அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. ரிஷி துர்வாசர், பிருகு முனிவர், பரசுராமர் ஆகியோர் சிறப்பு சக்திகளை பெறுவதற்காக இந்த தூமாவதி அன்னையை வழிபட்டதாகவும் புராணங்கள் சொல்றது. சில பகுதிகளில் அவள் ஒரு பாதுகாப்பு தெய்வமாக வணங்கப்படுகிறாள். தாந்திரீக பயிற்சியாளர்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் போக்குவதற்காகவும் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் அன்னை தூமாவதி தேவியை வணங்கி வருகிறார்கள். இவ்வுலகில் காலா அதாவது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்காக அன்னை கலாப்ரியா என்று அழைக்கப்படுகிறாள். அவள் தோற்றத்தில் கடுமையாக இருந்த போதிலும் தனது பக்தர்களின் வாழ்க்கையிலிருந்து துன்பம், வலி, வேதனை, விரக்தி மற்றும் மன வேதனைகளை அகற்றுவதாக அறியப்படுகிறாள். அன்னையின் மந்திரத்தினை இந்த நாளில் உச்சரிக்க பக்தர்களின் அனைத்து பாபங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் பக்தர்களின் விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகிறது. அம்மனின் அருளால் பக்தர்களுக்கு துக்கங்கள் விலகும், நோய் நீங்கும், வறுமை நீங்கும் என்பது நம்பிக்கை. இல்லற வாழ்வில் இருப்பவர்களும் அன்னையின் மென்மையான வடிவத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. தூமாவதியின் மூல மந்திரத்தையும் பார்க்கலாம். ஓம் தூம் தூம் தூமாவதி தேவியை ஸ்வாஹா. ஓம் தூம் தூம் தூமாவதி தேவியை ஸ்வாஹா. தூமாவதி காயத்ரி மந்திரம்: ஓம் தூமாவத்தியை வித்மகி சம்ஹாரிண்யை தீமகி தன்னோ தூமா பிரச்சோதயாத். ஓம் தூமாவத்தியை வித்மகி சம்ஹாரிண்யை தீமகி தன்னோ தூமா பிரச்சோதயாத்து. இந்த மந்திரத்தை கூறுவது எதிரிகளை அழிக்கும், ஒருவருக்கு கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும், வறுமை ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் பாதுகாப்பு தெய்வமாக வணங்கப்படுவதால் இந்த நன்னாளில் அன்னையை வணங்கி சோதனைகளும் சாதனைகளாக வேண்டி பிரார்த்திப்போம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.